അസ്സലാമു അസലാമലൈക്കും വരഹമുള്ള വരക്കത്തൂ ഇമാമുടൻ സത്തമിട്ട് ഓതുകുന്ന തൊലുകയിൽ மூன்றாவது நான்காவது இரக்காத்துக்களில் நாங்களும் சூறாக்களை ஓத வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் இமாம் சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகையில் ஆரம்ப நிலைகளில் அதாவது இமாம் சத்தம் சத்தமிட்டு ஓதுகின்ற முதலாவது இரண்டாவது ரக்காத்தில் சூறாக்களை ஓதுவதா இல்லையா என்பதில் அறிஞர்கள் பலரும் கருத்து வேற்றுமை பட்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஓதுங்கள் என்று நேரடியாக வரக்கூடிய ஹதீசும் ஓதக்கூடாது என்று நேர நேரடியாக வரக்கூடிய ஹதீஸும் இரண்டுமே பலகீனமான ஹதீஸுக்கள் தான் என்றாலும் என்னுடைய நிலைப்பாடு கூட சூரத்துல் பாத்திகாவை மாத்திரம் இமாம் ஓதியதற்கு பின்னால் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆனால் சிலர் கூடாது என்றெல்லாம் வேறு சில ஆதாரங்களை வைத்து சொல்கிறார்கள் இது இஜித்திகாத் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவு என்னுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் உறுதியான ஒரு முடிவாக நானும் ஓதலாம் சுரத்துல் ஃபாத்திகாவை மத்திரம் ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் என்றாலும் தன் கருத்து வேற்றுமைகள் அறிஞர்கள் குரான் ஹதி அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் கடைசி ரக்காத்துக்களில் ஓதுவதில் அதாவது மூன்றாவது ரகாத் அல்லது நான்காவது மூன்றாவது நான்காவது ரக்காத்துகளில் ஓதுவதில் எந்தவித கருத்து வேற்றுமையும் கிடையாது கட்டாயம் ஓதத்தான் வேண்டும் எனவே சூரத்துல் ஃபாத்திகாவை கட்டாயம் ஓத வேண்டும் பொதுவாக நபி அவர்கள் ஆரம்ப இரண்டு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திகாவையும் இன்னும் ஒரு அத்தியாயத்தையும் ஓதுவார்கள் அல்லது இன்னும் சில வசனங்களை ஓதுவார்கள் அதே போல கடைசி ரக்க முதலாவது அத்தியாயத்துக்கு பின்னால் வரக்கூடிய ரக்காத்துக்களில் சூரத்துல் ஃபாத்தியாவை மாத்திரம்தான் அதிகமான சந்தர்ப்பங்களில் ஓதி இறக்கிறார்கள் என்றாலும் சில